ஸ்ரீ யோகவன ஈசா போற்றி, ஸ்ரீ ஏகவன ஈசா போற்றி, ஸ்ரீ ஏகவன ஈசா போற்றி, பத்தினி தாயே போற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு பெல் பட்டனை கிளிக் செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அபத்தமான பேராசைதான் மனுஷனை சீரழிக்கிறதுன்றது உணர மறுக்கிறாங்களே, உணர ஏன் மறுக்கிறாங்கன்னே புரியல. அபத்தமானது பேராசை. எத்தனை முனிவர்கள் ரிஷிகள் தவம் இருந்ததான் தெரிஞ்சுக்கணுமா, பட்டுதான் புரிஞ்சிக்கணுமா, பாவிகளாக இருந்துதான் தெரிஞ்சுக்கணுமா? ஏயா சொன்னால் புரிஞ்சுக்கிங்கய்யா, தெளிஞ்சு நடந்துக்குவீங்கன்னு பார்த்தா இல்லை இல்லை, நான் அந்த குட்டையில் போய் விழுந்து நீச்சலை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ தவிர, சொன்னால் வேணான்னா அதைத்தான் போய் விரும்பி செய்கிறீங்க. இப்படியே வாழ்க்கையை காலத்தை தள்ளுறீங்களே, மனசு கஷ்டமாக இருக்குது. சொன்னால் வேதனையாக இருக்குது, நான் சொல்லாமையும் இருக்க முடியல. ஏன்னா நீங்கள் நல்லாக்கணும்னு நினைக்கிறோம் நாங்கள். எல்லாரும் நல்லாக்கிறதுக்கு தானேயா எல்லாரும் சொல்கிறாங்க? சொல்கிறத கேளுங்கய்யா, உங்கள் வாழ்வுக்காக தையா சொல்கிறாங்க. கடைசியாக கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் சீரழிஞ்சு இந்த நிலையில் வந்து உட்காந்து நீங்கள் வந்து துன்பப்படக்கூடாதேன்ற எண்ணத்தில் தான் ஆண்டவனை சின்ன வயசுலேருந்தே அனுசரமாக நடந்துக்கணும். இருக்கும்போதும் இல்லாத போதும் ஒரே நிலையில் இருக்க கற்றுக்கினீங்கன்னா பிரச்சனைன்றது ஒன்று உங்களை வந்து அடையாது. ஆனால் நீங்கள் பிரச்சனையை தேடி தானேயா போகிறீங்க? உங்களை காப்பாற்றுறதுக்கு யார் இல்லாமல் போயிடுவாங்கய்யா? இருக்கிற ஒருத்தர் ரெண்டு பேருடைய பேச்சும் கேளுங்கய்யா. நாங்கள் பேசிட்டே இருந்தால் பைத்தியக்கார மாதிரி பார்த்தா நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்கள் மாதிரி நீங்களும் ஆகாதீங்க, கஷ்டப்படாதீங்க, துன்புறுத்தை வந்து துன்பத்தை வந்து நீங்கள் வந்து சேர்த்திக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் உங்களுக்காக ஆண்டவன்கிட்ட வேண்டி உங்களுக்கு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, தாய் தந்தையை விட சிறந்த தெய்வம் எதுவும் இல்லை. தாய் தந்தையை நல்லா வச்சுக்குங்க, அப்போ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இறையர்கள் உங்களை வந்து வந்து அடையும். மேலும் பல ஆன்மீக தாய் தந்தையை விட என்ன தெய்வம் இருக்கு? எங்கள் சேனலை தாய் தந்த வழியுடைய சொல்ல ஒருத்த யார் கேட்குறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் இந்த பூலோகத்தில் இருந்து உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயிக்கப்பட்டது. கண்டிப்பாக சொர்க்கம் அனைவருக்கும் கிடைத்திட இறைவனை நான் வணங்கி சமர்ப்பிக்கின்றேன்.